ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சைக்கிள் பண்ணிச்சேனல், நான் உங்கள் சுத்தாக்கார். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உலகிலேயே மிக உயரமான முருகர் கோயில், அதாவது பார்த்திங்கன்னா 146 அடி உயரம் கொண்ட முருகர் ஸ்டாச்சுக்கு பின்னாடி தான் இருக்கும். ஏன்டா பின்னாடி வந்தான்னு கேட்காதீங்க. இங்கே தான் வியூ நல்லா இருந்தது, அந்த சன்ரைஸ் வியூ நல்லா இருந்தது. ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டிஸ்ட்ரிக்டில் புத்திரகோண்டன்பாளையம்ன்ற பிளேஸில் தான் இருக்குது. புத்திரகோண்டன்பாளையம் நீங்கள் பஸ்ஸில் வரணுன்னா புத்திரகோண்டன்பாளையம் தான் வந்து இறங்கணும். இதுவே நீங்கள் ட்ரெயினில் வர்றதுந்தா ஏத்தாப்பூர், ஏத்தாப்பூரில் வந்து நீங்கள் இறங்கணும். பாருங்கள், ஸ்டாச்சுட்டு தான் 146 feet உயரம் கொண்ட முருகன் ஸ்டாச்சு. இது வந்து மலேசியாவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 140 feet, 140 உயரம் இருக்குது. அதுதான் வேர்ல்டில் ஹையஸ்ட்டு ஸ்டாச்சுவாக இருந்தது. ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சேலமில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாச்சு வந்து அதை பீட் பண்ணி 146 feet. இதை வந்து ஃப்ரேம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, அந்த டிசைன் பண்ணது சேம் மலேசியா முருகர் கோயிலை கட்டினா அந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய அதே டீம் தான் இதையும் பிளான் பண்ணி இப்போ பில்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. 2015 வந்து இதுக்கு வந்து பிளான் பண்ணி 2016 வந்து இருக்க முருகருடைய அறுபடை வீடுகளில் போயிட்டு மண் எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 2021 லாஸ்ட்டில் எல்லா ஒர்க்ஸுமே முடிஞ்சு இப்போ 2022 April 6 அன்னைக்கு வந்து குடைமுழுகு விழா, அதாவது கும்பாபிஷேகம் நடந்தது. ஸோ ஹெலிகாப்டர்லாம் வச்சு நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம வேர்ல்டில் மிக உயரமான முருகர் கோவில், அதாவது பார்த்திங்கன்னா தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த தமிழ் கடவுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில், அதாவது தமிழ்நாடு இந்தியாவில் இல்லாமல் வெளிநாட்டில் தான் அந்த உயரமான சிலை இருந்தது. இப்போ தற்பொழுது தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம சேலத்தில் இருக்கின்றது வந்து மிக பெருமையான விஷயம். இந்த சிலையை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு டூரிஸ்ட் பிளேஸாக வந்து கூடிய சீக்கிரமாக மாறிடும். இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த இவ்வளோ பெரிய சிலை இருக்கிறது வந்து தெரியல, அதனால் இன்னும் ரஷஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க சிலை. அதாவது பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்கிற ஃபேஸ் வந்து கொஞ்சம் சிரிப்பு இது இல்லாமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்த ஃபேஸு அப்படின்னு நல்லா சிரிச்ச முகமாக இருக்கும். மலேசியாவில் இருக்க முருகர் வந்து தங்கக்கு பெயிண்டிங் போட்டிருப்பாங்க, இது வந்து நார்மல் நம்ம பெயிண்டிங் கொடுத்துருக்கேங்க. ஸோ கீழே வந்து சின்னதாக ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அப்படியே இந்த ஸ்டாச்சுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் கருவறை. அங்கே வந்து முருகர் இருக்கார், கருவறை சின்ன முருகர் இருக்கார். இதுக்கு அப்படியே பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குன்று இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ காட்டுறீங்களா, இந்த குன்றில் இதுதான் ஓல்டு கோவில். இந்த குன்றில் தான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் முருகர் கோவில் இருக்குது. சின்ன கோவில் தான், ஒரே ஒரு இது மட்டும்தான் கோவில். உள்ள முருகர் இருப்பார், அந்த ஸ்டாச்சு பாருங்கள், நான் ஜூம் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி தான் வெளியில் இருக்க அந்த 146 முருகரும் இருப்பார். ஸோ இது பழைய கோவில், இதை பேஸாக வச்சு தான் இந்த இடத்துல ஒரு முருகர் ஸ்டாச்சு. குன்று இருக்கும் இடம்லாம் குமரன் இருப்பான். ஸோ அந்த கான்செப்ட் தான். நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ தான் அந்த ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து பேக் வியூ. இது இல்லாமல் கூடவே லிஃப்ட் இருக்குது, அந்த லிஃப்டில் நம்ம ஏறி அங்கே அந்த வேலுக்கு வந்து நம்ம வந்து பால அபிஷேகம் பண்ணலாம். ஸோ அதுக்கு பெர்மிஷன் இன்னும் இப்போலாம் இன்னும் கிராண்ட் பண்ணலை. இதுக்கப்புறம் இன் ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கேன். நல்லா ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தமிழ் கடவுளை வந்து பார்த்துட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு கேமல், ரெண்டு ஹார்ஸ் இருந்தது. ஸோ அதுவும் பார்க்கவே அழகாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பிடிச்சிருந்தா நீங்களே செய்வீங்க. ஸோ உங்களிடமிருந்து வீடியோ எப்படி, நான் உங்கள் சுத்தாகர். பாய்.